அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேமுதிக சார்பில் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக சார்பில் வழக்கறிஞர் ஜனார்தனன் இந்த புகார் மனுவை தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவில் விருதுநகர் மக்களவை தொகுதியில் தேமுதிக வேட்பாளருடைய கோரிக்கையை வந்து இன்னைக்கு அவர் தேமுதிகவுடைய வழக்கறிஞர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்து புகார் மனு அளித்திருக்கிறார். குறிப்பாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி இந்த மனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணிக்கையின் போது அமைச்சர்கள் வாக்கு எண்ணிய மையத்திற்குள் வந்ததாகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு தொலைபேசியில் தொடர்ந்து ஆளும் கட்சியினர் அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனு கட்டாயமாக இரவு நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது தேமுதிகவினரை வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து வெளியேற்றியதாகவும் 4379 வாக்கு பெற்று மாணிக்கம் தாகூர் வெற்றி பெற்றதாக கூறுவது என்பது தொடர்ந்து சந்தேகம் வருகிறது. 12 மணி முதல் 1 மணி வரை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போதும் வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூரை விட தேமுதிக வேட்பாளர் 100,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருந்ததாகவும் திமுக அமைச்சர்கள் வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். எனவே தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அதிகாரிகள் மீது தங்களுக்கு சந்தேகம் உள்ளதாகவும் தேமுதிக வேட்பாளர் தரப்பில் மறு வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக தமிழ்நாடு தேர்தல் நடத்தும் அதிகாரியை சந்தித்து புகார் மனு கொடுத்திருக்கிறாங்க. தேர்தல் நடத்தை விதி 63 படி விருதுநகர் தேர்தல் முடிவை நிறுத்தி வைத்து முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று காலையில தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இதே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணைய அதிகாரிக்கும் இது தொடர்பாக ஏற்கனவே மின்னஞ்சல் மூலமாக புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில தேமுதிக வழக்கறிஞர் நேரடியாக வந்து தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார். பாலவேல், நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களுக்கு.